வணக்கம் ஒரு பாடல் ஹிட் ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் இசை நல்லா இருக்கணும் பாடுறவங்க நல்லா பாடிருக்கணும் எழுத்து நல்லா இருக்கணும் நல்ல ஃபீல் கொடுக்கணும் பாடல் படமாக்கப்பட்ட விதமும் நன்றா இருக்கணும் இது எல்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு பாட்டு ஹிட் ஆகிறதுக்கு சாத்திய இருக்கு சில பாடல்கள் ஒரு ஜெனரேஷனுக்கு ரொம்ப ஹிட் ஆகும் அது வெளி வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நிறைய பேசப்படும் அதுக்கப்புறம் அதோட மவுஸ் கொஞ்சம் குறைஞ்சி போயிடும் ஆனால் சில பாடல்கள் பார்த்தீங்கன்னா காலத்தை தாண்டியும் பாப்புலராக இருக்கும் அந்த மாதிரி வெளிவந்த ஒரு பாடல் தான் திரைப்படத்தில் வந்த பாடல் வழி வந்து இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலானாலும் இன்னும் வந்து ரொம்ப ஒரு பாடல் எவ்வளவு தடவை கேட்டாலும் நம்மளை மயங்க வைக்கும் ஒரு பாடல் ரியாலிட்டி ஷோ இப்ப கூட இந்த பாட்டு தான் எல்லாருமே பாடிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இந்த பாட்டு வந்து இவ்வளோ ஒரு பாப்புலரா இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்ன நான் மேற்கொன்ன காரணங்கள் தாண்டி இதுல ஏதாவது ஒரு சீக்ரெட் இன்கிரிடியன்ட் இருக்கா பத்தி தான் இன்னைக்கு நாம போறோம் வெல்கம் டு தமிழ் ஒரு நாள் போதுமா தமிழ் திரை இசை சார்ந்த நினைவுகள் அனுபவங்கள் அபிப்பிராயங்கள் பேசுற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஒரு நாள் போதுமா நீங்க தமிழ் திரை இசை இருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் அழுத்துங்க மலரே மௌனமா வித்யாசாகரை வந்து தமிழ் திரையுலகுக்கு ஒரு இசையமைப்பாளராக பெரிதாக அறிமுகப்படுத்திய ஒரு பாடல் இது அவருடைய முதல் பாடல் இல்லைனாலும் இந்த பாட்டுக்கு அப்புறம் தான் அவர் ரொம்ப பாப்புலர் ஆனாரு அதுக்கப்புறம் எத்தனையோ ஹிட் பாடல்கள் கொடுத்துருக்காருனாலும் இந்த பாட்டு வந்து அவருடைய கரியர்ல ஒரு க்ரௌனிங் ஜுவல்னு சொல்லலாம் இந்த பாட்டு அடைந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி அண்ட் இதோடைய ஸ்டேச்சர் வேற எந்த பாடலுமே தொடலன்னு சொல்லலாம் அப்படி என்னங்க இருக்கு அந்த பாட்டில் அந்த பாட்டில் இருக்கிற அம்சங்களை ஒன்னொன்னா பார்ப்போம் அப்புறம் நீங்களே டிசைட் பண்ணுங்க இதோடைய எக்ஸ் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறத முதல்ல இந்த பாடல் அமைந்த ராகம் இது வந்து தர்பாரி கானடா அப்படிங்கிற ராகத்தில் அமைந்த ஒரு பாடல் இந்த தர்பாரி கானடாங்கிறது வந்து தான்சேன் அவர்களால் ஏற்றப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அக்பருடைய அமைச்சரவில் இருந்தார் தான்சேனுங்கிற ஒரு மியூசிஷியன் அவர் வந்து இந்த ராகத்தை பாடியதால் இது வந்து ஒரு இந்துஸ்தானி வகையை சார்ந்த ராகம் நிறைய இந்தி பாடல்கள் இந்த ராகத்தில் வந்திருக்கு தமிழ்லையுமே நிறைய பாடல்கள் இதை போட்டிருக்காங்க அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த ராகம் பாப்புலரான ஒரு ராகம் தான் உதாரணத்துக்கு வந்து பழைய பாடல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போலீஸ்காரன் மகள் படத்தில் வந்த பொன் என் வேன் சிறு பூ என் தர்பாரி அமைஞ்ச ஒரு பியூட்டிஃபுல் சாங் மலரே மோனமும் அளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு மயக்கும் பாடல் தான் எனக்கு ரொம்பவே பிடித்த பாடல் இது பிபிஎஸ் அண்ட் எஸ் ஜானிக்கி அவங்க ரெண்டு பேரும் பாடிய பாடல் இது அதுக்கப்புறம் வந்து இன்னொரு படத்தில் குங்குமம் அப்படிங்கிற படத்துல டிஎம்எஸ் அன் எஸ் ஜானகி காம்பினேஷன்ல வந்து ஒரு பாட்டு வந்து சின்னஞ்சிறிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா அது தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா சின்ன வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா ஸோ இந்த ராகம் ஒன்றும் தமிழ் சினிமாவுக்கு புதுசு இல்லை வித்யாசாகர் அவர்களே வந்து நிறைய பாட்டு போட்டிருக்காரு அவருடைய கரியர்ல வந்து இந்த ராகத்தை கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் ஐ அம் ஷூர் வந்து டைரக்டர்ஸ் வந்து எங்களுக்கு மலரே மௌனமா மாதிரி ஒரு பாட்டு போடுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்களா இருக்கும் ஸோ அடிக்கடி இந்த ராகத்தை அவர் எடுத்து உபயோகப்படுத்திருக்காரு அவருடைய இசையிலே வந்த சில தர்பாரிக்கான பாடல்கள் பார்த்தீங்கன்னா நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன் இது வந்து விஜய் நடித்த படம் நிலாவைவா அதுல வந்த ஒரு பாடல் அப்புறம் வந்து அர்ஜுன் நடித்த வேதம் அந்த படத்துல ஒரு பாடல் மலை காற்று வந்து இசை மீட்டுமா அப்புறம் வில்லன் படத்துல வந்த ஒரே மனம் ஒரே குணம் ஒரே நிறம் சிவப்பதிகாரம் படத்துல வந்த அற்றை திங்கள் வானிடம் அள்ளி செண்டோ நீரிடம் சுற்றும் திங்கள் பூவிடம் சுட்டும் ராகம் யாழிடம் காணகின்ற யாவும் உன்னிடம் நான் சேருகின்ற யாவும் உன்னிடம் இப்போ நான் பாடின பாடல் எல்லாமே வந்து ரொம்ப அழகான பாடல்கள் தான் எல்லாமே பெரிய அளவில் வெற்றி பெற்ற பாடல் தான் ஆனாலும் மலரே மௌனமா அளவுக்கு இந்த பாடல்கள்லாம் ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியுமானா இல்லன்னு தான் சொல்லணும் இந்த நான் பாடின பாட்டுல ஏதாவது ஒன்னு ரெண்டு பாட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்துதான் உங்கள சில பேர் கேப்பீங்க அந்த மாதிரி வந்து அவ்வளவு வந்து ஒரு யூனிவர்சல் ரீச் ஹிட் இந்த பாட்டுலாம் இருந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த ராகம்ங்கிறத தாண்டி இந்த மலரே மௌனமா பாட்டுல வேற ஏதோ ஒரு சீக்ரெட் சாஸ் இருக்கு அது என்னவா இருக்கும் சரி அடுத்த என்னன்னு பாக்கலாம் பாடல் படமாக்கப்பட்ட விதத்துக்கு வரலாம் இந்த பாட்டு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பனி படர்ந்த மலைகள் சூழல்ல வந்து ரஞ்சிதாவும் அர்ஜுனும் இவங்க ரெண்டு பேரும் நடுவுல இருக்கிற ஒரு காதல் காட்சி தான் இந்த பாட்டு இது வந்து ரொம்ப ரொமாண்டிக்கா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது அர்ஜுன் வந்து கொஞ்சம் சீரியஸா தான் இருப்பார் இந்த பாட்டுல அவருடைய கேரக்டர் இந்த படத்துல அப்படி ரஞ்சிதா வந்து ரொம்ப அப்படியே டெண்டரா அதனால நடிச்சிருப்பாங்க ரஞ்சிதா அண்ட் அர்ஜுன் நடுவுல பெரிய கெமிஸ்ட்ரி இந்த பாட்டில் வந்து இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன் நான் முன்னாடி சொன்ன அந்த வேதம் படத்துல வந்து ஒரு பாடல் மலை காற்று வந்து தமிழ் பாடுமா அந்த பாட்டு பாத்தீங்கன்னா அதுவும் வந்து மலைக்கு நடுவுல பாடின ஒரு பாடல் தான் அர்ஜுன் நடிச்சிருப்பாரு அவங்களுக்குள்ள அந்த காதல் நெருக்கம் இன்னும் நல்லா இருக்கும் இந்த மலரே மௌனமா பாட்டை விட அந்த பாட்டு இன்னுமே கொஞ்சம் நல்லா படமாக்கப்பட்டிருக்கும் ஆனா மலரே மௌனமா அளவுக்கு அது அந்த அவ்வளோ பெரிய ஹிட் பாடல் இல்லை அதே போல தர்பாரி கானட ராகத்துல அமைந்த ஒரு பாட்டு பனி மலையில எடுத்திருப்பாங்க ரோஜா படத்துல வந்தது இந்த பாட்டிலையும் நீங்கள் பாருங்கள் பியூட்டிஃபுல் லொக்கேஷன் அழகான ஒரு சூழல்ல அண்ட் ரொமான்ஸ் வந்து ஃபேக்டர் ரொம்பவே ஒரு ஹையாக இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இதுன்னு சொல்லணும் ஸோ பாடல் படமாக்கப்பட்ட விதம்னு பார்த்தாலும் இந்த பாட்டை விட இன்னும் அழகான பாடல்கள்லாம் வந்திருக்கு ஸோ பாடல் படமாக்கப்பட்ட விதம் வந்து டெஃபினட்டாக இந்த பாட்டுடைய எக்ஸ்பேக்டர் கிடையாது இந்த பாட்டில் வந்து இன்னும் ஒரு அழகான அம்சம் என்னென்னு பார்க்கணும்னா இந்த பாடலுடைய இசைக்கூறை அதாவது இன்டர்லூட் மியூசிக் பிஜிஎம்லலாம் அவர் வந்து இசையமைப்பாளர் யூஸ் பண்ணியிருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் செக்மெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து வித்தியாசமா இருக்கும் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்த தர்பாரி கனட ராகம் பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் கர்நாடிக் சாயல்ல தான் இருந்தது வேற இந்த பாட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ராகத்தை தாண்டி ரொம்ப ஒரு மெலடி எலிமெண்ட் ஹையா இருக்கும் அதுக்கு காரணம் வந்து இவர் யூஸ் பண்ணியிருந்த அந்த இன்ஸ்ட்ருமென்டேஷன் சொல்லணும் இந்த இன்டர்லூட் மியூசிக்ல பாருங்க இன்டர்லூட்ல பாத்தீங்கன்னா ஒரு வீணை வரும் அதை தொடர்ந்து அப்படியே வந்து ஒரு வெஸ்டர்ன் அந்த அப்புறம் அந்த வெஸ்டர்ன் அதுக்கப்புறம் டக்குன்னு அப்படியே அந்த இறக்கி வந்து சைலண்டா வந்து அப்படியே வந்து அந்த பாட்டில் ஜாயின் ஆகும் ரொம்ப கர்நாடிக் மியூசிக்கா ஆயிடாம ஒரு டிஃபரன்ஸ் கொண்டது இந்த பாட்டில் அது இது வந்து வித்யாசாந்தரோட இசையில வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் எலிமெண்ட் சொல்லலாம் அதுக்கப்புறம் போட்டு நிறைய பாடல்கள் இந்த மாதிரி ஒரு யுக்தியை கண்டு கையாண்டு இருப்பாரு ஸோ என்ன இருக்குது இந்த பாட்டில் ஏன்னா வாட் இஸ் தட் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நான் சொல்கிறேன் வந்து டே பாயிண்ட்டுக்கு அதுதாங்க இது வாய்ஸஸ் எஸ்பிபி அண்ட் எஸ் ஜானிக்கு இவங்க ரெண்டு பேருடைய குரலில் இருந்த மேஜிக் வந்து அது வந்து மற்ற நான் சொன்ன வேற எந்த பாட்லேயுமே இந்த காம்பினேஷன் அமையல நான் சொன்ன இந்த மாதிரியான பாடல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தர்பாரி கானடா இந்த ம இதில் பனி படர்ந்த மலையில் எடுக்கப்பட்ட பாடல் எது பார்த்தாலும் இந்த ரெண்டு காம்பினேஷன் அமையல எஸ்பிபி அண்ட் எஸ் ஜானகி அவங்க ரெண்டு பேரும் கிரியேட் பண்ண ஒரு மேஜிக் தான் சொல்லுவேன் இந்த மலரே மௌனமா பாடல் இன்ஃபேக்ட் எஸ்பிபி வந்து இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு போது அவர் வந்து அப்போலாம் வந்து நைன்டீஸ்ல தான் அவர் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு நிறைய பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறது குறைச்சிக்கிட்டார் ஒரு நாளைக்கு நாலு பாட்டு அப்படி தான் பண்ணுவாராம் ஈவினிங் வந்து ரெக்கார்டே பண்ண மாட்டாராம் சாங்ஸ் ஏன்னா எனக்கு வந்து வாய்ஸ் ரெஸ்ட் வேணும் அப்படின்ட்டு பட் இந்த பாட்டு வந்து வித்யாசாகர் அவர் கூப்பிட்டு வந்து இந்த பா கேளுங்க அப்படின்னு சொ போட்டாராம் அது உடனே அவருக்கு அப்படியே ஐயோ இதை நான் பாடியே ஆகணும் இன்னைக்கே பாடிடுறேன் அப்படின்ட்டு போய் மிட் நைட் வரைக்கும் இருந்து பாடி முடிச்சு கொடுத்துட்டு தான் போனாராம் ஆனால் அவரை வந்து இந்த மியூசிக் ஒன்றா மோட்டிவேட் பண்ணியிருக்கலாம் அவ்வளோ ஆனால் அவர் கொடுத்தாரு பாருங்க அந்த மேஜிக்கு அதுதான் வந்து இந்த பாட்டை வந்து ஒரு வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போச்சுன்னு சொல்லணும் காரணம் நீங்கள் பாருங்க அந்த குரல்ல இருக்கிற எஸ்பிபி எப்பவுமே ரொமான்ஸ் ஃபேக்டர் நிறைய இருக்கும் அவருடைய பாடல்கள் சிரிப்பு சிணுங்கள்லாம் பட் இந்த பாட்டில் வந்து ஏதோ ஸ்பெஷலுங்க இந்த பாட்டில் பாத்தீங்கன்னா பாட்டு பூராவே வந்து போத்த சிங்கர்ஸ் வந்து ஒரு ஹஸ்கி டோன் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க சாஃப்ட்னஸோட தான் பாடியிருப்பாங்க ரெண்டு பேருமே அதுவும் வந்து எஸ்பிபி வந்து ரொம்பவே சாஃப்டாக பாடியிருப்பாரு அவர் வந்து அதிரடியாக பாடக்கூடியவர் இந்த பாட்டு முழுக்கவே வந்து அப்படி ஒரு சாஃப்ட் டோன்ல தான் பாடியிருப்பாரு பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததும் இதுக்கு எஸ் அணிக்கு அம்மா பாடுறாங்க மீதி ஜீவன் என்னை அந்த அவங்களும் வந்து அதாவது கொஞ்சம் துடுக்கா கேக்குறாங்க பாதி ஜீவன் தான் இருக்குன்னு அவர் சொன்னதுக்கு மீதி ஜீவன் என்ன பார்த்தப்பறம் வந்ததா அப்படின்னு கேக்குறாங்க அது வந்து ஒரு குறும்பான ஒரு கேள்வி ஆனா அது ஒரு ஷைனஸோட பாடுறாங்க இது நான் எதுக்கு வந்து முக்கியமா சொல்றேன்னா இந்த பாட்டுல வந்து அவங்க ஹஸ்கியா பாடுறாங்க இது வந்து ஹை பிச் பாடல் இது வந்து லோ பிச் பாடல் கிடையாது ஹை பிச் பாடலில் வந்து அந்த ஹஸ்கிட்டோன் மெயின்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டம் பாடுறவங்களுக்கு இது புரியும் மீதி ஜீவன் என்னை பார்த்த போதுவந்த ரோ அந்த இடத்துல வந்து குரல் பிசிறடிக்கலாம் ஹை பிச் பாடும்போது வந்து இந்த ஹஸ்கீனஸ் மெயின்டெயின் பண்றது ரொம்பவே கஷ்டம் ஸோ அது வந்து ரொம்ப அழகா அவங்க பாடியிருக்காங்க இந்த இடத்துல சொல்லணும் அடுத்த லைன் ஏனோ சுகம் உள்ளூருதே அதாவது அந்த ஒரு ஒரு ஒன்றர் மெண்டோட ஏனோ சுகம் உள்ளுருது எதனால சுகமா இருக்கு அப்படிங்கறது அது புரியாம ஒரு ஒரு கிளர்ச்சியோட பாடுறது அது அவர் குரல்ல அழகாவே எடுத்துட்டு வந்திருக்காரு கனவு கண்டு கண்கள் மூடி கிடந்தே அவங்க வந்து அப்படியே மயங்கி போய் கனவுல மயங்கி போய் கண்கள் மூடி இருந்தாங்கன்னா அந்த கண் அந்த கண்கள் மூடி கிடந்த எண்ண எப்படி அப்படியே அவங்க உருகுறாங்க பாருங்க சனிக்கம்மா அதுக்கு இவர் பதில் பாடுற பாருங்க எஸ்பிபி காற்று போல வந்து கண்கள் மெல்ல திறந்தாராம் அந்த மெல்ல நிஜமாவே அப்படியே வந்து ரொம்ப சைலண்டா சாஃப்டா வந்து கண்ணில பட்டு துறக்கிறது அது அவர் குரல்ல எடுத்துட்டு வந்திருக்காரு நம்ம வந்து வி கேன் ஃபீல் இட் அந்த சாங்ல அவர் குரல்ல அந்த அந்த காற்றோடைய மென்மையை நம்மளால உணர முடியறது அதுக்கு அவங்க வந்து ஒரு ஊடலோட சொல்றாங்க காதலி வெட்கத்தோட ஊடலோட அந்த ஊடல் முடிஞ்சு அப்படியே சரணா கத்தி ஆறாங்க உறவே உறவே உயிரின் உயிரே புது வாழ்க்கை தந்த ஆஹா என்ன ஒரு அழகு பாருங்க அந்த குரல்ல இந்த டியூன் பியூட்டிஃபுல்லாக இருந்தாலும் அந்த குரலில் அந்த ஃபீலிங் அவங்க எடுத்துகிட்டு வரலைன்னா இந்த பாட்டு வந்து இவ்வளோ பெரிய ஹிட்டு கட்டாயமாக ஆயிருக்காது இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லைனும் உணர்ந்து உணர்ந்து ரசித்து ரசிச்சு சாதாரணமாக பாடியிருந்தால் அந்த பாடல் வரிகளை நம்ம ரசிச்சிருக்கலாம் இந்த பாட்டை நம்ம ரசிச்சிருக்கலாம் ஆனால் இந்த பாட்டை அளவுக்கு நம்மலாம் அப்படியே ஒரு ஒரு தடவை கேட்கும் போது நம்ம சிலிர்த்து போய் கேட்குற அளவுக்கு கொண்டு வந்தது கட்டாயமாக வந்து எஸ் பிபிஎன் எஸ் டாணிக்கு தான் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த பாடலுடைய சீக்கிரட் நான் ஆணித்தரமாக சொல்வேன் அதில் எனக்கு சந்தேகமே இல்லை இந்த பாட்டை பற்றி பேசுங்களேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார் என்ன ஏன்னா போன வாரம் வந்து நம்மளுடைய என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில் வந்து வித்யாசாகர் அவர்கள் இசையில் வந்த பாடல்களை பற்றியான குவிஸ் பார்த்தோம் ஸோ அதை பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து விரும்பி கேட்டிருந்தாரு இந்த மலரே மௌனமா பாட்டை பற்றி பேசுங்களேன் அந்த பாட்டில் என்ன இருக்குது அப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி அந்த பாட்டை எடுத்து கொஞ்சம் டைசெக்ட் பண்ணி அதில் இருக்கிற ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் எது வந்து சக் பாடலோட சக்ஸஸ் காரணம் அப்படின்னு பேசலான்னு நினைத்து பண்ணினேன் நீங்கள் இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது போல் ஏதாவது ஒரு பிடித்த பாடல் இருக்கா அதை பற்றி பேசணும் நான் இந்த நிகழ்ச்சியில் அப்படின்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா அதை வந்து கமெண்ட்ல எழுதுங்க ஸோ அதையும் நான் கூடிய விரையில எடுத்து அலசிய ஆராய்ச்சி பண்ணலாம் இன்னைக்கு இவ்வளோதான் நான் மறுபடியும் உங்களை இன்னொரு எபிசோட ஒரு நாள் போதுமாவில் சந்திக்கிறேன் ஏன்னா இசையை பத்தி பேச ஒரு நாள் போதுமா this is Priya signing off, பாய் பாய்